வணக்கம். இது எண்ணங்களின் குரல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெங்கடேசன். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பானது வால்மீகி ராமாயணம் பாகம் 42. இதில் ராமரும் லக்ஷ்மணனும் மயங்கி கீழே விட இந்திரஜித்தோ மறைமுகமாக தாக்கி கொண்டிருந்தான். அப்போது உடனே விபீஷணனும் சுக்ரீவனும் அங்கே வந்தனர். வானரர்களால் இந்திரஜித்தை காண முடியவில்லை. விபீஷணன் இந்திரஜித்தை பார்த்தான். இந்திரஜித் அரக்கர்களிடம், கரதூஷணர்களை கொன்ற இரு அரசகுமாரர்கள் என்னால் வீழ்த்தப்பட்டனர். இந்த பானத்திலிருந்து அவர்களை ரிஷிகளாலும் தேவர்களாலும் விடுவிக்க முடியாது. 3 ஜாம நேரம் படுக்காமல் என் தந்தை காத்து கொண்டிருக்கிறார். இருவரும் என்னால் வீழ்த்தப்படுகின்றனர் என்று சொல்லி வானரங்களை தாக்கினான். நீலன், ஜாம்பவான், மைந்தன், திவிதன், அனுமன் முதலியவர்கள் மீது அம்புகளை விட்டான். அங்கதன், கபாக்ஷன் முதலியவர்களையும் தாக்கினான். இந்திரஜித் மறுபடியும் அரக்கர்களிடம், அரக்கர்களே, இருவரும் என்றால் அம்புகளால் கட்டப்பட்டுள்ளனர் என்றான். அரக்கர்கள் மகிழ்ச்சியால் கர்ஜித்தனர். இந்திரஜித்தை புகழ்ந்தனர். இந்திரஜித் இலங்கைக்குள் சென்றான். ராமலக்ஷ்மணர் அசையாமல் இருப்பதைக் கண்டு சுக்ரீவன் அச்சமடைந்தான். விபீஷணன் சுக்ரீவனிடம், அச்சத்தை விடு, யுத்தத்தில் வெற்றி தோல்வி கலந்தே இருக்கும், அவர்கள் மயக்கம் தெளிந்து எழுந்திருப்பார்கள், நம்பிக்கையுடன் இருங்கள் என்றான். விபீஷணன் தண்ணீரால் சுக்ரீவன் முகத்தை துடைத்தான். மறுபடியும் சொன்னான், இது வருந்துவதற்குரிய நேரமில்லை. மனத்தளர்ச்சியை விட்டு அவர்கள் மூர்ச்சை தெளிந்து எழுந்திருக்கும் வரை தைரியமாயிருங்கள். ஒருவரும் பயப்பட வேண்டாம். இவ்வாறு சொல்லி விபீஷணன் வானரங்களை தைரியப்படுத்தினான். இந்திரஜித் ராவணனிடம் சென்றான். ராமலக்ஷ்மணர்கள் கொல்லப்பட்டு விட்டதாக சொன்னான். ராவணன் இந்திரஜித்தை இணைத்து கொண்டான். அவன் அகபாஷத்தால் அவர்கள் அசைவில்லாமல் செயல்பட்டதாக சொன்னான். செய்யப்பட்டதாக ராவணன் வருத்தத்தை விட்டான். அனுமன், அங்கதன் முதலிய வானரங்கள் ராமலக்ஷ்மணரை சுற்றி பாதுகாவலாக நின்றார்கள். ராவணன் சந்தோஷமடைந்து சீதையை சுற்றி இருக்கும் அரக்கிகளை அழைத்து, சீதையிடம் ராமலக்ஷ்மணர்கள் கொல்லப்பட்டதை சொல்லி புஷ்பக விமானத்தில் ஏற்றி சென்று காட்டும்படியும், சீதை அவர்களை இழந்ததால் தன்னிடத்தில் வந்தடைய வேண்டியதே முக்கியம் என்று சொல்லும்படியும் கூறினான். அரக்கிகள் அசோகவனம் சென்று சீதையை புஷ்பக விமானத்தில் ஏற்றி ராமலக்ஷ்மணரை காட்ட அடைத்து சென்றனர். ராவணன் இலங்கை முழுவதும் இச்செய்தியை பரப்பும்படி செய்தான். விமானத்தில் சென்று சீதை பல வானரங்கள் அழிக்கப்பட்டதையும், அவர் அரக்கர்கள் ஆனந்தமாய் இருப்பதையும், ராமலக்ஷ்மணர் பக்கத்தில் வானரங்கள் கவலையுடன் இருப்பதையும் கண்டாள். இருவரும் அம்புகளால் கவரப்பட்டதையும், அவர்களுடைய வில்கள் பக்கத்தில் விழுந்திருப்பதையும் கண்டாள். சீதை துக்கத்தில் அழுது கொண்டே சொன்னாள், சிறந்த அறிஞர்கள் எனக்கு பிள்ளைகள் பிறப்பார்கள் என்றும், நான் விதவையாக மாட்டேன் என்றும் சொன்னார்களே, அவர்களெல்லாம் பொய்யர்களாகிவிட்டார்களே. நான் அரசருடைய பட்டத்து ராணியாகி நாங்கள் பல யாகங்களை செய்வோம் என்று சொன்னவர்கள் பொய்யர்களாகிவிட்டார்களே. சக்கரவர்த்திகளின் மனைவிகளுள் சிறந்தவளாக நான் மதிக்கப்படுவேன் என்றவர்களும் பொய்யர்களாகிவிட்டார்களே. ஜோதிடம் அறிந்த பிராமணர்கள் நான் கணவரிடம் சுகமாயிருப்பேன் என்றார்களே. என் காலில் இருக்கும் தாமரை அடையாளம் பெரிய சக்கரவர்த்தியின் மனைவி என்பதை காட்டுகிறதே. என் உடலில் விதவைக்குரிய அடையாளங்கள் இல்லையே. பெண்களின் உடலில் தாமரையின் அடையாளம் மேன்மையானது என்பதும் பொய்த்துவிட்டதே. என் முகத்தின் அமைப்பு, உடலின் அமைப்பு, நிறம் எல்லாவற்றையும் கண்டு ஜோதிடர்கள் கணவருடன் முடிசூடுவேன் என்றார்களே. எல்லாம் பொய்யாகிவிட்டனவே. ஜனஸ்தானம் எல்லாம் தேடி சமுத்திரத்தை கடந்து வந்து மாயையால் கொல்லப்பட்டார்களே. எல்லா அஸ்திரங்களையும் அறிந்தவர்கள் அவைகளை ஏன் பயன்படுத்தவில்லை? இந்திரஜித் மறைந்திருந்து கொண்டிருப்பானோ? ராமனை எதிர்த்து நின்றவன் உயிருடன் திரும்ப முடியாதே. இது காலதேவனுடைய செயலா? கௌசல்யை மூவரின் வருகையும் எதிர்பார்த்திருப்பாளே. அந்த தாய் என்ன செய்வாள்? திரிஜடை என்ற அரக்கி, தேவி நீங்கள் வருத்தப்படாதீர்கள், உங்கள் கணவர் உயிருடன் தான் இருக்கிறார். இந்த புஷ்பக விமானம் நீ விதவையானால் சுமந்து வந்திருக்காது. இந்த வானர சேனை பரபரப்பு இல்லாமல் நாம் ராமலக்ஷ்மணர்களை பாதுகாக்கிறது.
என்னால் அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. நீ உறுதியாய் இரு. இதுவரையில் நான் சொன்னதை எப்போதும் பொய்த்ததில்லை. நீ உன்னுடைய நற்குணங்களால் என் மனதில் இடம் பிடித்து விட்டாய். நான் அவர்கள் முகத்தை பார்த்ததும், பாதுகாப்பானவர்களின் முகத்தை பார்த்ததும் அவர்கள் உயிருடன் இருப்பதாக அறிவேன். அவர்கள் மூர்ச்சையாய் இருக்கிறார்கள், வருத்தப்படாதே என்று சொன்னாள். இதை கேட்டு சீதை கைகூப்பி அப்படியே ஆகட்டும் என்றாள். பிறகு புஷ்பக விமானத்திலிருந்து திரிஜடையுடன் இறங்கினால் அரக்கிகள் சீதையுடன் அசோகவனத்திற்கு சென்றனர். வானர வீரர்கள் இருவரையும் சுற்றி இருக்கும்போது ஸ்ரீராமர் அம்புகளால் கட்டப்பட்டிருந்த போதிலும் மயக்கம் நீங்கி விழித்து பார்த்தார். லக்ஷ்மணன் அம்புகளால் கட்டப்பட்டு இரத்தத்துடன் இருப்பதைக் கண்டு சொன்னார், தம்பி போரில் வீழ்த்தப்பட்டு கிடக்கிறான், நான் சீதையை அடைந்து என்ன பயன்? சீதையை போன்ற மனைவி கிடைப்பால் லக்ஷ்மணனை போன்ற தம்பி கிடைப்பானா? அவன் பாஞ்ச பூதங்களோடு சேர்ந்து விட்டால் நானும் உயிரை விட்டு விடுவேன். நான் கௌசல்யை கைகேயை சுமித்திரைக்கு என்ன சொல்வேன்? லக்ஷ்மணன் இல்லாமல் அயோத்திக்கு திரும்பினால் பரதனுக்கும் சத்ருக்கனுக்கும் என்ன சொல்வேன்? என்னால் தானே லக்ஷ்மணனுக்கு இந்த நிலை? லக்ஷ்மணனை பார்த்து எப்போதும் எனக்கு நீ ஆறுதல் சொல்வாயே. இப்போது நீ தரையில் இரத்தத்துடன் கிடக்கின்றாயே, மறையும் சூரியனை போல் காண்கிறாய், அம்புகளால் அடிபட்டு பேசாமல் இருக்கிறாய். நான் காட்டிற்கு வந்த போது என்னுடன் வந்தாயே, நானும் உன் கூட வந்து விடுகிறேன். லக்ஷ்மணா, என்னால் உறவினர்களிடம் அன்பாயும் துணையாகவும் இருக்கும் உனக்கு இக்கதி நேர்ந்ததே. நீ கடுமையான சொற்களை ஒருபோதும் சொன்னதில்லையே இதுவரை. கார்த்தவீரியனுடன் இந்திரனும் உனக்கு ஒப்பாக மாட்டார்களே. விபீஷணா, நான் உன்னை அரசனாக்குவேன் என்பது உளறலாகிவிட்டதே. நீ இங்கிருந்து திரும்பிச் செல். சுக்ரீவா, நீ வானர வீரர்களுடன் போரில் மற்றவர்களால் செய்ய முடியாததை சாதித்தாய். மற்றவர்களும் உயிர் மேல் ஆசையை விட்டு போராடினார்கள். விதியை யாராலும் வெல்ல முடியாது. சுக்ரீவான், நீ நல்ல நண்பனாக உன் கடமைகளை செய்துவிட்டாய். உன் விருப்பம் போல் எங்கு வேண்டுமானாலும் செல் என்றார். இதை கேட்டு வானரங்கள் கண்ணீர் விட்டு அழுதனர். விபீஷணன் கதையுடன் அங்கே வந்தான். வானரங்கள் அவனை இந்திரஜித் என நினைத்து ஓட ஆரம்பித்தனர். சுக்ரீவன் ஜாம்பவானிடம் வந்திருப்பது விபீஷணன் என்று வானரர்களிடம் பயப்பட தேவையில்லை என்று சொல்லும்படியும் சொன்னான். வானரர்கள் பயத்தை விட்டு திரும்பி வந்தனர். விபீஷணன் வருத்தத்துடன் அவர்கள் கண்களை நீரால் துடைத்து விட்டு கண்ணீர் விட்டு அழுதான் விபீஷணன். இரு அரசகுமாரர்களும் தீயவனான இந்திரஜித்தினால் மாயைகளை செய்து மறைந்திருந்து அம்புகளால் அடிக்கப்பட்டனர். என்னுடைய விருப்பம் நிறைவேறாமல் இருந்தும் இல்லாதவனாகிவிட்டேன். ராவணன் விருப்பம் நிறைவேறும் என்று கூறி வருந்தினான். சுக்ரீவன் விபீஷணனிடம் ராமலக்ஷ்மணர்கள் விழித்தேடுவார்கள் என்றும் ராவணனை வென்று அவனுக்கு ஆட்சி தருவார்கள் என்று ஆறுதல் கூறினான். சுக்ரீவன் சுஷேணரிடம் ராமலக்ஷ்மணர்கள் மூர்ச்சை தெளிந்ததும் கிஷ்கிந்தைக்கு எடுத்து செல்லும்படியும் தான் ராவணனை வென்று சீதையை மீட்டு வருவதாகவும் சொன்னான். சுஷேணன் சுக்ரீவனிடம், முன்னொரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடந்தபோது தேவர்கள் வீழ்த்தப்பட்டனர். பிரகஸ்பதி வேத மந்திரங்களாலும் தியானத்தாலும் அவர்களை மீட்பார். பார்க்கடலை கடையும் போது சஞ்சீவகரணி, விசால்யகரணி என்ற மூலிகைகள் உண்டாயின. அவைகள் உயிரை மீட்டு காயங்களை குணப்படுத்தும். அவை சந்த்ரா துரோணா மலைகளில் உள்ளன. சம்பாதி, பனசா, அனுமார் முதலியவர்களை அனுப்பி அவைகளை கொண்டு வர சொல்லுங்கள் என்றான். திடீரென காற்று வீசியது. மின்னலுடன் மேகங்கள் நகர்ந்தன. கடல் அலைகள் மலைகளை அசைத்தன. மரக்கிளைகள் முறிந்து விழுந்தன. விஷ்ணுவின் வாகனமாகிய கருடன் வந்தது. கருடன் அங்கு வந்ததும் நாகபாசங்கள் தானாகவே விலகின. ராமலக்ஷ்மணர்களை கருடன் தனது சிறகுகளால் விசிறியது. அவர்கள் காயங்களெல்லாம் மறைந்து படைநிலையை அடைந்தனர். இரு சகோதரர்களும் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டனர். ராமர் கருடனுக்கு நன்றி செலுத்தினார். கருடனை கண்டதும் தசரதையும் அஜனையும் சந்தித்தது போல் ஆனந்தமடைந்தார். நீ யார் என்று ராமர் கேட்க கருடன் சொல்லிற்று, நான் கருடன், உமது நண்பன், உங்கள் உதவிக்காக வந்தேன். தேவர்களாலும் இந்த பாசங்களை விளக்க முடியாது.
இரக்கமற்ற இந்திரஜித் மாயால் மறைந்து கத்ருவின் பிள்ளைகளின் கொடிய விஷத்தை அம்புகளாக மாற்றி உங்களை கட்டிவிட்டான். இந்த செய்தியை அறிந்து உங்கள் உதவிக்காக ஓடி வந்தேன். பாசத்திலிருந்து விடுவிக்கப்பட்டீர். அரக்கர்கள் மாயைகளை பயன்படுத்துவார்கள். கவனிப்பாய் இருக்க வேண்டும். நீங்கள் அதிசயப்பட வேண்டாம். உங்கள் கடமையை நிறைவேற்றிய பிறகு என்னை அறிவீர்கள். வயதானோர் சிறுவர்களை தவிர்த்து மற்ற அரக்கர்களை அழித்து சீதையை நீங்கள் மீட்பீர்கள். வானரங்கள் நடுவில் இவ்வாறு சொல்லிவிட்டு ஸ்ரீராமரை வளம் வந்து கருடன் பறந்து சென்று விட்டது. ராமலக்ஷ்மணர்கள் எழுந்ததும் வானரங்கள் சிங்கம் போல் கர்ஜித்தனர். பேரிகைகளை முழக்கி சங்குகளை ஊதினார்கள். மரங்களை வேருடன் பிடுங்கி போருக்கு தயாராயினார்கள். இலங்கையின் வாயில்களை மீண்டும் அடைந்தனர். அரக்கர்களுடன் ராவணன் வானரனுடைய கர்ஜனைகளை கேட்டு ராமலக்ஷ்மணர்கள் அகபாசத்திலிருந்து விடுபட்டார்களோ என சந்தேகப்பட்டான். அரக்கர்களை அறிந்து வரும்படி சொன்னான். அரக்கர்கள் மதில் சுவர் மீது ஏறி வானர வீரர்களோடு சுக்ரீவனையும் ராமலக்ஷ்மணர்கள் இருப்பதையும் கண்டனர். ராவணனிடம் வந்து இருவரும் இந்திரஜித்தின் அம்பு கூட்டிலிருந்து விடுபட்டு சங்கிலியை அறுத்து வந்த யானை போல் நிற்பதாகச் சொன்னார்கள். இந்திரஜித் வரங்களால் பெற்ற நாகங்கள் போன்ற அம்புகளால் கட்டிய கட்டிலிருந்து விடுபட்டால் தன்னுடைய அக்னி போன்ற அஸ்திரங்கள் அவர்களை என்ன செய்ய முடியும் என்று ராவணன் சிந்தித்தான். ராவணன் தூம்ராட்சனை பார்த்த உடனே வானரங்களையும் ராமரையும் அழிக்கும்படி உத்தரவிட்டான். தூம்ராட்சன் நால்வகை படைகளுடன் கழுதை பூட்டிய தேரில் ஏறி மேற்கு வாயிலை அடைந்தான். ஆகாயத்தில் பயங்கரமாக பறவைகள் சத்தமிட்டன. தேரின் மீது கழுகு விழுந்தது. செத்த உடலை தின்னும் பறவைகள் சூழ்ந்தன. தலையில்லாத முண்டம் தரையில் விழுந்தது. இரத்தமடை பெய்தது. இருள் சூழ்ந்தது. இவ்வளவு தீய சகுணங்களால் சஞ்சலம் அடைந்த போதிலும் போர்முனைக்கு சென்று ராமரால் பாதுகாக்கப்பட்ட வானர சேனையை கண்டான். அரக்கர்களுக்கும் வானரங்களுக்கும் கடும் போர் நடந்தது. அரக்கர்கள் பயங்கர அம்புகளால் வானரங்களை தாக்கினார்கள். வானரங்கள் மரங்களால் தாக்கினர். அரக்கர்கள் கதைகளாலும் ஈட்டிகளாலும் தாக்கினர். வானரங்கள் மரங்களாலும் பாறைகளாலும் அடித்தனர். சில அரக்கர்கள் நசுக்கப்பட்டனர். உடல்கள் கிழிக்கப்பட்டன. வானரங்கள் வீசிய மலை சிகரங்களால் மலை போன்ற யானைகளும் வீரர்களும் குதிரைகளும் வீழ்த்தப்பட்டன. சில அரக்கர்கள் அடிந்ததை கண்டு தூம்ராட்சன் பல வானரங்களை கை கால்களை முறித்து ஊனப்படுத்தினான். சிலரை இரும்பு தடிகளால் அடித்தான். கூரிய ஈட்டிகளால் பல வானரங்களை கொன்றான். சில வானரங்கள் தப்பி ஓடிவிட்டனர். போர் உச்ச நிலையை அடைந்தது. தூம்ராட்சன் வில்லுடன் அம்புகளால் வானரங்களை சிதறடித்தான். அனுமன் கோபம் கொண்டு ஒரு பாறையை தூம்ராட்சன் தேரின் மீது எறிந்தார். அவன் கீழே குதித்து கதையுடன் தரை மீது நின்றான். தேர் முறிந்து விழுந்தது. அனுமன் மரங்களால் அரக்கர்களை அடித்தார். பலர் நசுக்கப்பட்டனர். ஒரு மலைச்சிகரத்துடன் தூம்ராட்சனை நெருங்கிய மாருதியை அவன் கதையால் தலையில் அடித்தான். மாருதியை பொருட்படுத்தாமல் அவன் தலையில் பாறையால் அடித்தார். கை கால்கள் சிதறி அவன் தரையில் இறந்து விழுந்தான். மீதி இருந்த அரக்கர்கள் பயந்து ஓடிவிட்டனர். வானரங்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ராவணன் கோபமடைந்து வஜ்ரதம் பிரஷ்டனை அனுப்பினான். வாயாவியான வஜ்ரதம் பிரஷ்டன் பலவித ஆயுதங்களுடனும் நால்வகை படைகளுடனும் அங்கதன் இருக்கும் தெற்கு வாயிலை அடைந்தான். வால் நட்சத்திரங்கள் தரையில் வீழ்ந்தன. நரிகள் ஊளையிட்டன. வஜ்ரதம்ஷ்டன் படைகளுடன் முன்னேறினான். வானரங்களும் மரக்கர்களும் கடும் போர் நடந்தது. பேரிகைகள் சங்குகள் மிருதங்கள் உங்கங்கள் ஒலித்தன. ஆயுதங்களின் சத்தமும் சேர்ந்தது. பல அரக்கர்கள் நசுக்கப்பட்டனர். வஜ்ரதம்ஷ்டன் பல வானரங்களை கொன்றான். அங்கதன் கோபம் கொண்டு மரத்தால் பல அரக்கர்களை வீழ்த்தினான். தேர்கள் உடைந்து வீழ்ந்தன. தரை எங்கும் இரத்தமயமாக காணப்பட்டது. வஜ்ரதம்ஷ்டன் தேரில் அமர்ந்து யுத்தம் செய்தான். அரக்கர்கள் பலவித ஆயுதங்களை பயன்படுத்தினர். வானரங்கள் பாறைகளுடன் போர் செய்தனர். கடும் யுத்தம் நடந்தது. வானரங்களும் அரக்கர்களும் வழிபட்டு தரையில் வீழ்ந்தனர். தலையில்லாத முண்டங்கள் துடித்தன. அரக்கர் சேனை அழிக்கப்படுவதைக் கண்டு வஜ்ரதம்ஷ்டன் வில்லுடன் வானர சேனைக்குள் நுழைந்தான். பல வானரங்களை அம்புகளால் அடித்து வீழ்த்தினான். வானரங்கள் அடிபடுவதைக் கண்டு அங்கதன் அரக்கனுடன் போரிட்டான். அரக்கன் அங்கதன் மீது பல்லாயிரம் அம்புகளை விட்டான். அங்கதன் அவன் மீது ஒரு மரத்தை வீசினான். அந்த மரத்தை அரக்கன் அம்புகளால் தூளாக்கிவிட்டான். அங்கதன் அவன் மீது ஒரு பெரிய பாறையை வீசினான். அந்த பாறை தேரையும் குதிரைகளையும் அழித்தது. மற்றொரு பாறையை அவன் மீது வீசினான். அரக்கன் இரத்தத்தை கக்கி மூச்சை அடைந்தான். சற்று நேரம் கண் விழித்து அங்கதன் மார்பில் கதையால் அடித்தான்.
கதையை விட்டுவிட்டு முஷ்டி யுத்தம் செய்தான். அங்கதன் மரத்தை பிடுங்கி கொண்டு வந்தான். அரக்கன் வாளுடன் நின்றான். அவர்கள் சுற்றி சுற்றி வந்தனர். ஒருவரையொருவர் அடித்து கொண்டனர். அங்கதன் உயரத்தாவிதன் வாளால் அரக்கன் தலையை அறுத்தான். வானரங்கள் அரக்கர்களை தாக்கினார்கள். அரக்கர்கள் இலங்கையை நோக்கி ஓடிவிட்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வானது நிறைவு பெறுகிறது. யுத்தத்தின் இன்னொரு பகுதியை நாளை நாம் காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேசன்.